இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் காசா பிரச்சனை அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிடுச்சு. ஆமாங்க, இத்தனை நாளா யமன் ஹவுதிஸ் தான் வந்து இந்த செங்கடல எந்த வர்த்தகம் இருந்தாலும் நாங்க தடுத்து நிறுத்துவோம் அப்படிங்கிறதோட சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, இஸ்ரேல் லிங்க் இருக்கக்கூடிய ஷிப்பை நாங்க தாக்குவோம். நாங்க இப்ப எந்த ஷிப்பை தான் தாக்குவோம் அப்படின்னு சொல்லி தாக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த காசாக்கு முழு ஆதரவையும் காமிச்சிருக்கிறது யமனி ஹவுதிஸ் தான் இருந்தாங்க. இப்ப அந்த வரிசையில மலேசியா ஸ்டெப் அப் ஆயிட்டாங்க. மலேசியா தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குதுன்னா, இஸ்ரேலோட கம்பெனிஸ் எங்களோட போர்ட்டை பயன்படுத்திட்டு இருக்குது, இதுக்கு மேல பயன்படுத்தாதீங்கப்பா. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் பிளாக் இருக்கக்கூடிய எந்த ஷிப்பும் எங்களோட கடற்பரப்பை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. இந்த சிங்கப்பூர் இந்த சைடுக்கெல்லாம் அமெரிக்கா மேற்குலக நாடுகளோட ஆதிக்கத்துல இருந்தது, இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிருக்கா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா போன பதிவில் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, மலேசியா இந்தோனேஷியா இந்த நாடுகள் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் மேல அமெரிக்கா சாங்ஷன் போட்டிருக்குன்னு இருக்கும். இது போல சாங்ஷன் போட்டாங்கன்னா அந்த நாடுகள் கண்டிப்பா ஆத்திரம் அடைஞ்சு, நான் ஒரு கம்பெனி ரெண்டு கம்பெனினா பரவாயில்ல, தொடர்ந்து இது போல தொடர்கதியா பல நாடுகளுக்கும் போட்டே இருந்தாங்கன்னா அசட் எல்லாம் ப்ரோஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா சும்மாவா இருப்பாங்க. கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா சீனா பக்கத்துலயும் ரஷ்யா பக்கத்துலயும் இவனுக்கு இவனே தேவையப்பா அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்களா இல்லையா. நான் ஆல்ரெடி மிடில் ஈஸ்ட் அவுட்டு, இப்ப இந்த சைடுல இருக்கிற சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருக்கக்கூடிய பல நாடுகளும் போறாங்களா அப்படின்ற கேள்வி வருது. மொதப்படியா இந்த மலேசியா எடுத்து வச்சுக்கிறாங்க. காரணம் இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை, அது முழு வீச்சுல இந்த ரஷ்யாவை நோக்கி பல நாடுகளும் தள்ளப்படுறாங்க. இந்த மேற்குலக நாடுகள் வந்து ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த ஐநா சபையில ரெசல்யூஷன் கொண்டு வராங்க, வீட்டை போட்டே இருக்கிறாங்க அமெரிக்கா. அப்படி பண்றதுனால எந்த ஒரு முடிவும் இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையில் நடக்க மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு 46 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இஸ்ரேல் வந்து காசாக்குள்ள போய் தாக்க ஆரம்பிச்சு. இப்படி இருக்கும்போது இன்னும் இந்த போர் ஒரு முடிவுக்கு வரலன்னா இப்ப வரைக்கும் 19,500 பேர்த்துக்கு மேல இறந்துட்டாங்கன்னு அல்ஜசீரா தரப்புலேருந்து ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இத்தனை பேர் அங்க பொதுமக்கள் பாதிப்படைஞ்சிட்டாங்க. இதனால ஒரு மனிதாபிமான அடிப்படையில போர் நிறுத்தம் கொண்டு வந்து யூஎன் ட்ரூப்ஸ் உள்ள அனுப்பி கொஞ்சம் பிரச்சனையை கட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிறது கூட ஒரு முடிவு வரல, ஒரு பேச்சுவார்த்தை வரல, ஒரு உடன்படிக்கை வரலன்னா பல நாடுகளுக்கும் வேற வழி இல்லாம தள்ளப்பட்டுருவாங்க. இது போல முடிவுகள் நடந்துருச்சுன்னா கண்டிப்பா அது உலக போர்ல தான் போய் முடியும் அப்படிங்கறத எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கான ஸ்டெப் எடுக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாடுகள் அப்படிங்கிறது போல தெரிய வருது. இது போல பல செய்திகள் தான் இந்த பதிவில் இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துக்கிற பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்த கட்ட வளர்ச்சி அடைய கொஞ்சம் உதவியா இருக்கும், எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். இது போல தொடர்ந்து பதிவுகளை போடுறதுக்கு உங்களோட ஆதரவு எப்ப எனக்கு இருக்கும்ன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இருந்து பாத்திரலாம். இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில உக்ரைனோட ராணுவ வீரர்கள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கர்சன் பகுதியில் ஊடுருவி போய் கிரின்கி பகுதி வந்து அவங்க அதிக அளவில் பிடிச்சு வச்சிருந்தாங்க. இது ரஷ்யாவுக்கு ஒரு செட் பேக் தான். ஏன்னா நடுவில் டினிபர் ரிவர் இருக்கு, உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற வீரர்கள் அப்படியே கிராஸ் பண்ணி அந்த ரிவரை கிராஸ் பண்ணி போய் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பகுதி பிடிக்கிறாங்கன்னா அது லேசுப்பட்ட விஷயம் இல்லை. இப்போ வரைக்கும் வந்து இன்னமும் உக்ரைனோட ராணுவ வீரர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் அந்த கிரின்கி இருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம மேப் வீடியோலாம் வரைஞ்சி பார்த்துருப்போம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ரஷ்ய வீரர்கள் இந்த காட்டு பகுதியிலேருந்து வந்து ரிகனிசன் மிஷன் பர்பஸ்ல வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது கூட ஒரு தடவை ரஷ்யா இந்த வலது பக்கத்துல கிரின்கியோட வலது பக்கத்துல வந்து தாக்குறது, இன்னொரு பக்கம் இடது பக்கத்துல இருந்து தாக்குறது, இது போல நடந்துட்டு இருந்தது. இப்ப ரஷ்ய வீரர்கள் இந்த காட்டு பகுதியிலேருந்து முன்னேறி வந்து கிரின்கிய பலமுனை தாக்குதலுக்கு உட்படுத்துறாங்க. இதனால சில இடங்கள் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஆனா உக்ரைனோட ஜெனரல் ஸ்டாப் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, போல ரஷ்யா ட்ரை பண்ணாங்க கிரின்கிய பிடிக்கிறதுக்காக, ஆனா அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, நாங்கள் ரிப்பல் பண்ணிட்டோம், துரத்தி அடிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் சில நியூஸஸ் சில வீடியோ பதிவுகள்லாம் வருதுல்ல, அதை வச்சு பார்க்கும்போது ரஷ்யா இப்போ என்ன பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த கிரின்கியை பீஸ் பீஸாக கட் பண்ணுற மாதிரி முன்னேறி போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது முதல்ல கிரின்கிங்கிறது ஃபுல்லாக ஒரு செட்டாக அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரின்கியில் வந்து முதல்ல ரஷ்ய வீரர்கள், அப்புறம் உக்ரைனியன் வீரர்கள், அப்புறம் ரஷ்ய வீரர்கள், உக்ரைனியன் வீரர்கள், ரஷ்ய வீரர்கள், உக்ரைனியன் வீரர்கள்னு அப்படியே பிரிச்சுட்டாங்க, போடு கூட போட்டு பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிறதோட தெரிய வருது. ஏன்னா உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் பண்றாங்க இல்லையா, அது உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற கர்சன் பகுதியில் தான் ட்ரோன்களை ஏவுறாங்க. இப்ப அந்த ட்ரோன்கள் உக்ரைன் வீரர்கள் இருக்கக்கூடிய நிலையில தாக்க மாட்டாங்க. இப்ப வரக்கூடிய சோர்சஸ் ஜியோலொகேஷன்ல வச்சு பார்க்கும்போது கிரின்கி டவுனுக்குள்ள உக்ரைனியன் வீரர்கள் தாக்குனதான் சில வீடியோ பதிவுகள் போடுறாங்க. அப்போ ரஷ்ய வீரர்கள் சில பகுதியில முன்னேறிட்டாங்க. அப்படி முன்னேறதுனால உக்ரைனோட வீரர்கள் இருக்கக்கூடிய பகுதியை கேக் கேக்கா கட் பண்றாங்க. இது உக்ரைனோட ராணுவ வீரர்களை ஆட்டோமேட்டிக்கா சுத்தி வளைக்கிறதுக்கு சமம். இப்ப உடனடியா அங்க இருக்கக்கூடிய உக்ரைனியன் வீரர்கள் ஏதாச்சும் ஒன்று செஞ்சாகணும், ஒன்னு அஃபென்ஸ் எடுத்து இந்த ரஷ்ய வீரர்களை தாண்டி போய் உக்ரைன் வீரர்களோட சேரணும்.
அது மட்டும் இல்லாமல் இந்த கிரின்கி பகுதிக்கு வரக்கூடிய சப்ளைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும். அது ஒரே வழி தான் இருக்குது, ஒரே ஒரு சின்ன ரிவர் வழி தான் இருக்குது, அது வழியாக வந்து தான் கொடுக்க முடியும். ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்குது. இப்போ அந்த ஓப்பனிங்ல இருக்கிறவங்களுக்கு வரலாம், ஆனால் இப்போ ரஷ்ய வீரர்களை தாண்டி உக்ரைன் வீரர்களுக்கு போகணும் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனை தான். அதனால் இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் கூடிய சீக்கிரம் இந்த கிரின்கி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறது நம்மளால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கப்புறம் களம் எப்படி மாறுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் இதே கர்சன் பகுதியில் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும்ல, அங்கே ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. ஒரு வேலை ரஷ்யா இந்த ஃபேப் 500 ஃபேப் 1500 எல்லாம் பயன்படுத்துகிறதா வீடியோ பதிவுகள் வந்திருக்கும். சைடில் லோட் பண்ண நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்த பதிவு. ஆனால் இப்போ வந்தக்கூடிய செய்திகளுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு பதிவும் வரலை. வந்துச்சுன்னா அடுத்த பதிவில் அட்டாச் பண்ணி காட்டுறேன். பட் இது வந்து ஃபேப் 1500 பயன்படுத்திக்கிறாங்க ரஷ்யா உக்ரைனோட கர்சன் பகுதியில், அங்கே எடுக்கப்பட்ட பதிவு தான் இது. இதே போல் ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க கர்சன் பகுதியில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல் ரஷ்ய தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. மேபி ஏதாவது ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத எல்லாத்தோட கருத்தாக இருக்கு. இப்போ இது போக உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கிறார்ல, அவர்கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு ட்ரூலி பாதுகாப்புங்க, ஏர் டிஃபென்ஸ் இருக்குல்ல, அது எங்களுக்கு உக்ரைனுக்கு வந்து அதிக அளவில் பாதுகாப்பு கிடைச்சிடும். ஏன்னா பேட்ரியாட் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அதிக அளவில் எங்களுக்கு கிடைக்க போகுது. எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, அது ப்ராமிஸ்டு. ஆனால் அதிக அளவிலான பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் புதுசாக உக்ரைனுக்கு வரும் அப்படிங்கிறதோட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனி இருக்கிறாங்கல்ல, 300 பேட்ரியாட்டிக் டிஃபென்ஸ்க்கு மிசைலை வந்து புதுசாக வாங்கியிருக்கிறாங்க அமெரிக்கா கிட்ட அப்படின்றது போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி இல்லை, மேபி இன்னொரு 2 நாள் இருக்குள்ள வந்து எப்படி நியூஸ்லலாம் வெளியே வந்துடும். வந்துச்சுன்னா இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக என்ன என்றதை பார்த்துடலாம். இப்போ ஜெர்மனி அதிக அளவில் பேட்ரியாட் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்குறாங்க. இந்த சமயத்தில் ஜெலன்ஸ்கி அவர்கள் அதிக அளவில் எங்களுக்கு வரும் அப்படிங்கிறாரு. ஒருவேளை ஜெர்மனி கொடுத்துருவாங்களோ, ஏன்னா சமீப காலமாக ஜெர்மனி அதிக அளவில் ஆயுத உதவி இந்த உக்ரைனுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த வருஷத்தில் இதை கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற போல கேள்வி வருது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் ஃபின்லாண்ட் இருக்கிறாங்கள, சமீபத்தில் 2 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன், அமெரிக்காவோட ஒரு டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு இப்போ ரஷ்யா வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்கன்னு போன பதிவில் பார்த்துருப்போம். இப்போ அந்த வரிசையில் டென்மார்க் வந்துக்கிறாங்க. எங்க நாங்களும் வரங்க, வாங்க அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. இதனால டென்மார்க்லையும் இதுக்கு மேலே அமெரிக்காவோட இராணுவ வீரர்கள் பெர்மனண்டாக ஸ்டேஷன் ஆகியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இது திரும்பவும் ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தியும் கோபமும் உருவாக்கும். வேணும்ட்டு பண்றாங்க அமெரிக்கா அப்படின்னு சில அனலிஸ்ட் சொல்றாங்கன்னா, இப்போ தொடர்ந்து அமெரிக்கா செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு சைக்காலஜிக்கலா இந்த ரஷ்ய வீரர்களுக்கும் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கும் ஒரு ப்ரெஷர் போட முடியும். அப்படி போடுறதுனால ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஏதோ ஒரு தவறான செயல் செய்வாரு, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும், அதை ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல எதிர்பார்க்கிறாங்களா இந்த அமெரிக்கா தரப்புல இருந்து. ஏன்னா நீங்களே பாருங்க, இந்த ஃபின்லாண்டு ரஷ்யாவோட க்ளோசஸ்ட் பார்டர் அங்க வைக்கிறாங்க, இப்ப டென்மார்க்ல கொண்டு போய் பெர்மனண்டா டென்மார்க்கோட 3 ஏர்ஃபீல்ட்லையும் பெர்மனண்டா அமெரிக்காவோட ஏர்பேஸ் வந்து அங்கே இதுக்கு மேலே இருக்கும். அந்த பேஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க, பெர்மனண்டா ஸ்டேஷன் பண்ணியிருப்பாங்க அமெரிக்காவோட இராணுவ வீரர்கள்னா. இன்னும் அந்த நியூக்ளியர் விஷயம் பத்தியெல்லாம் எதுவும் பேசப்படல, எதுவும் தகவல்லாம் வரல. அதெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்க, அணு ஆயுதம் வச்சுக்குவாங்க, இந்த மிசைல்ஸ்லாம் கொண்டு போய் வச்சுக்குவாங்க, எல்லாம் ரெடியாக இருக்கும் அப்படின்னா இந்த டென்மார்க்கு ஸ்வீடனு ஃபின்லாண்டு இந்த நாடுகளோட உதவி இருந்தாதான், இந்த நாடுகள் கூடியாவது ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை ஏதாவது ஒன்று இருந்தால் தான் ரஷ்யானால அந்த பால்டிக் சீ வழியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அவங்களோட கப்பல்கள் வெளியே போகும், உள்ள வரமும் இருக்கும். இப்படி இருக்கும்போது அந்த டென்மார்க் சைடும் க்ளோஸ்டு, ஃபின்லாண்ட் சைடும் க்ளோஸ்டு, கீழே இந்த லாத்வியா லித்துவேனியா எஸ்தோனியா இவங்க எல்லாரும் க்ளோஸ்டு, இப்படி ஒட்டு மொத்தமாக ரஷ்யா வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஆயுதங்களை கொண்டு போய் ரஷ்யா பக்கத்தில் டிப்ளாய் பண்ணாங்கன்னா அந்த பிரச்சனை இன்னும் பெருசு தானே ஆகும். ஏன் இப்படி செய்கிறாங்க அமெரிக்கா அப்படின்ற கேள்வி வருது. பட் இதுக்கெல்லாம் இப்போதைக்கு பதில் கிடைக்காது. அவங்கவுங்க நாட்டு பாதுகாப்புக்கு அவங்கவுங்க செய்கிறாங்க, இதில் ஏன் ரஷ்யா பயப்படுது, போய் தாக்குனாதானே தாக்குவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஏன்னா இந்த உலக வரலாற்றில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ப்ரிகாஷனரியாக போய் ஒரு நாடுகளை தாக்குதல் பண்ணுவாங்க. ஈராக்குள்ள குண்டுகள் இருந்தது இருக்கும் அப்படின்னு நினச்சி போய் தாக்குதல் பண்ணாங்க, ஏதோ கெமிக்கல் குண்டுகள்லாம் இருக்கும்னு. சூடானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஃபேக்டரி இருந்தது, அங்கே ஏதோ கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு கொண்டு போய் தாக்குதல் பண்ணாங்கன்னா இப்போ வரைக்கும் எதையும் ப்ரூஃப் பண்ண மாதிரி தெரியல. இது போல விஷயங்கள் ரஷ்யாவுக்கு பார்க்கும்போது பயமாக தானே இருக்கும், பண்ணிடுவாங்களோ செஞ்சிருவாங்களோ ஆபத்து இருக்குமோ அப்படின்னு நினச்சி ரஷ்யாவுக்குள்ள புகுந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது போல பயம் இருக்கும். அதனால திரும்பியும் ஒரு அதிருப்தி ரஷ்ய தரப்புலேருந்து காட்டுவாங்க, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும்.
இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பாய்.